முதலாவது உங்களுடைய ஜீவியத்திலே உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒழுங்கற்ற வாழ்க்கை எப்பொழுதும் குழப்பமுடையதாக இருக்கும். உங்களுடைய வீடுகளிலே ஒரு ஒழுங்கு இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன ஒழுங்கு என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒழுங்காக வளர்த்தீர்களா இல்லையா என்று உடனடியாக தெரிய வரும். உங்களுடைய வேலைத்தளத்திலே நீங்கள் ஒழுங்குள்ளவரா இல்லையா என்று உங்களுடைய வேலையை பொறுத்தது. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கும் ஒரு கீழ்ப்படுதலும் தேவை. ஏன் இந்த பூமியை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு ஒழுங்கிலே தான் சிருஷ்டித்தார். முதலாம் நாள் என்னது, ரெண்டாம் நாள் என்னது, மூன்றாம் நாள் என்னது என்று சிருஷ்டித்தார். முதலாவது ஒளி உண்டாக கடவுள். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலும் முதலாவதாக ஒன்று உண்டு, அதை நாம் செய்யும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவர் ஒரு நிமிடத்திலேயே அவர் அந்த ஆறு நாளும் செய்து, ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார், அந்த ஆறு நாளும் செய்ததை ஒரு நிமிடத்திலே அவர் செய்து முடித்திருக்க முடியும். அப்படி செய்யவில்லை, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக செய்தார். அப்படி என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியான கிரியையை செய்து காண்பித்திருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் கூட எல்லாவற்றுக்கும் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு குழப்புறவளாய் இல்லாமல் எதையும் ஒரு ஒழுங்கிலே செய்கிறவளாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், வீடுகளிலே நாங்கள் வேலைகளை செய்யும் பொழுது அங்கும் இங்குமாக ஒவ்வொரு வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து எல்லாவற்றையும் முடிக்க முடியாமல் நாங்கள் அவதிப்படுகிறோம். நாங்கள் ஒழுங்குபடுத்தி முதலாவது என்ன, ரெண்டாவது என்ன என்று நாங்கள் செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் அல்லவா? காலையிலே எழுந்த உடனே முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கிறது. முதலாவது செய்ய வேண்டியது எங்களுடைய பல்லை மினுக்கி முகத்தை கழுவி நாங்கள் எங்களை முதலாவது ஃப்ரெஷ்ஷாக மாற்ற வேண்டும். இந்த காரியத்தை செய்யாமல் நாங்கள் வேலைக்கு எல்லாவற்றையும் பூசிக்கொண்டு அல்லது ஷேவ் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஹேண்ட்பேக்கையோ அல்லது எங்களுடைய வேலைக்குரிய காரியங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் வேலைக்கு போய்கொண்டிருந்தால் பஸ்ஸுக்கில் இருக்கிறவர்கள், ட்ரெயினுக்கில் இருக்கிறவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கிட்டே இருக்க விரும்ப மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் முதலாவது செய்ய வேண்டியதை நாம் செய்யவில்லை. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமோ இந்த உலகத்துக்குரிய ஜீவியமோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் ஒழுங்குபடுத்தி நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு கடைக்கு போகிறீர்கள். கடைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல போய் நின்று வீட்டில் என்ன தேவை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் சில வேளைகளில் தேவையில்லாதையெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொண்டு வருவீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு லிஸ்டை போட்டு கொண்டு போகவில்லை. என்ன தேவை, உப்பு தேவை, புளி தேவை, மரக்கறி தேவை, இப்படியாக நீங்கள் போட்டுக்கொண்டு போனால் அங்கே அதன் ஒழுங்கின்படி சகலதையும் நீங்கள் வாங்கி கொண்டு வருவீர்கள். இல்லையா இருந்தால் சில வேளைகளில் வீட்டிலே வெங்காயம் இருக்கும், அங்கே கடைக்கு போய் கடையிலும் வெங்காயத்தோடு வேண்டிக் கொண்டு நீங்கள் வீட்டை வந்தீர்களா இருந்தால் அங்கே குழப்பமும் கூச்சலும் தான் வீட்டிலே உண்டாகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு சொன்னார், மத்தேயு 6:33 முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று அவர் அறிவிக்கிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட்டி கொடுக்கப்படும். நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதை விட அதிகமாய் கொடுக்கும் வல்லமை தேவனிடத்திலே உண்டு. அவர் அதை உங்களுக்கு தருவார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மிகுதி காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பின்பதாக அப்படியே வந்து சேரும். இந்த அறிவு நமக்கு தேவை. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்று சொன்னால் தேவனை தேடுவதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் தான். தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் அவருக்கு முதலுரிமை கொடுத்து அவரை தேட வேண்டும். நான் இந்த உலகத்திலே முதலுரிமை கொடுப்பதற்கு பல காரியங்கள் உண்டு. பணம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, ஒவ்வொரு பல காரியங்களும் உண்டு. எல்லாத்தையும் நாம் செய்யத்தான் வேண்டும், தேடத்தான் வேண்டும். ஆனால் தேவனை முதலாவது தேடும் பொழுது மிகுதி காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய நீதி என்று சொன்னால் அவருடைய வார்த்தை. நீதி என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், அது சட்டம். இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். சிவப்பு லைட்டிலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் கார் சிவப்பு லைட்டிலே நிற்கத்தான் வேண்டும். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே
தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியத்தான் வேண்டாம். அப்படி நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அதுதான் நீதியாக இருக்கிறது. இயேசுவே இந்த பூமியிலே தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக ஒன்று சொன்னார், எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. எல்லா சட்டங்களையும் எல்லா ஒழுங்குகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று இயேசு நமக்கு அறிவிக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் சட்டத்தையும் அல்லது அதன் ஒழுங்கை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் சட்டம் தேவனுடைய வார்த்தையினூடாக வெளிப்படுகிறது. ஆகவே அதற்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பூமியிலே பொதுவாக ஒருவனை பார்த்து முதலாவது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? முதலாவது பணம், இரண்டாவது பொருள், இன்பம், வீடு என்று அடுக்கிக் கொண்டே போவான். ஆம், இந்த பூமியிலே முதலாவது நமக்கு பணம் தேவை. அது எல்லோருக்குமே தேவைதான். பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பணம் தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடாது. பணம் பாதாளம் வரைக்கும் செல்லும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பணத்தினாலே சமாதானத்தை தர முடியாது, சந்தோஷத்தை தர முடியாது, நிறைவை தர முடியாது. பணம் தேவை, ஆனால் பண ஆசைதான் நம்முடைய ஜீவியத்திலே பிழையானதாக இருக்கிறது. இயேசு இதற்கு ஒரு உவமையை சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முதலாவதை தேட முடியாமல் தடுக்கிறது பண ஆசை, பொருள் ஆசை. அதற்கான உவமையை நான் வாசிக்கிறேன். லூக்காவிலே 12 அதிகாரத்திலே 15 வசனத்தில் இருந்து 21 வசனம் வரைக்கும் இந்த இடத்தில் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து இயேசு சொல்லுகிறார். இவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதிலே மிகவும் திறமைசாலி. அதிக ஐஸ்வர்யத்தை அவன் பெற்றுவிட்டான். அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய ஆத்துமா அதை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. தன்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு பிற்பதாக எங்கே செல்ல போகிறது, அதற்கான இடத்தை நான் தேடினேனா, அதற்கான வழியை செய்தேனா என்று அவன் நினைக்கக்கூட இல்லை. 12 அதிகாரம் 15 வசனத்திலே லூக்கா, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆகவே ஆசை இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஜீவன் அல்ல. அல்லாமலும் ஒரு உவமையை அவர் அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. 18 வசனத்திலே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவன் சந்தோஷமாக அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே சந்தோஷமாயிரு, ஏனென்று சொன்னால் உனக்காக அநேக நாட்களுக்காக எல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று சொன்னான். இப்படித்தான் நம்முடைய ஜீவியத்திலே பணத்தையும் பொருளையும் நாங்கள் தேடும் பொழுது நாம் நினைக்கிறோம் அதுதான் இன்பம் என்று, அதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சி என்று. ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனாலும் சந்தோஷம் மகிழ்ச்சியை நிறைவை தருபவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே அவரிடத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 20 வசனத்திலே, தேவனோ அன்று அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், இன்று இரவு நீ மரித்து போவாய், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்கள், நாம் நினைக்கிறோம் நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று நினைக்கிறோம். இல்லை, இந்த பூமியிலே ஒரு முடிவுண்டு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுண்டு. ஆகவே அந்த முடிவோடு முடிவு அல்ல, முடிவுக்கு பின்பதாக ஒரு ஆரம்பம் உண்டு. ஆகவே இந்த ஐஸ்வர்யவான் அதை பற்றிய எண்ணமோ அதை பற்றிய நோக்கமோ அறிவோ அற்றவனாக இந்த பூமியிலே ஐஸ்வர்யத்தை எப்படி சேர்க்க வேண்டும், எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தானே அன்றி தன்னுடைய ஆத்மாவை குறித்து அவன் நினைக்கவில்லை. 21 வசனத்திலே, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாகாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். பாருங்கள், இந்த பூமியிலே முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு நமக்கு வரும் பொழுது மிகுதி எல்லாம் நமக்கு உண்டாகும். ஐஸ்வர்யம் பிழை அல்ல, ஐஸ்வர்யம் வேண்டும், பணம் வேண்டும். நாங்கள் இதை பேசுகிற நாங்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் துரிதமாக செய்வதற்கு நமக்கு பணம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் அதுதான் எல்லாம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதை கர்த்தர் தருவார்.
முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும். 30வது வசனத்திலே பி பகுதியிலே இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் அதை தேட முடியாமல் தடுப்பது என்னவென்று சொன்னால் பண ஆசை, பொருளாசை. ஆகவே பண ஆசை பொருளாசை வரும் பொழுது தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாமல் நாங்கள் அதற்காகவே பிரயாசப்பட தொடங்கும் பொழுது கர்த்தரை நாங்கள் பின்னாலே வைத்து விடுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் சமூகத்தையும் பின்னாலே வைத்து விடுகிறோம். தேவனை தேடுவோம். அதற்காக இந்த பூமியிலே நாங்கள் சோம்பறிகளாக இருந்து வேலை எதுவும் செய்யாமல் தேவனையே தேடுகிறோம், தேவனையே தேடுகிறோம் என்று ஒரு வேத புஸ்தகத்தை தூக்கி கொண்டு அலைவதை நான் சொல்லவில்லை. வேலை செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார், தான் வேலை செய்கிறேன் நீங்களும் வேலை செய்ய வேண்டும் என்று. ஆகவே கர்த்தருக்காக நாங்கள் பிரயாசப்படுவது ஒன்று, வேலை செய்வது ஒன்று. முழு நேர ஊழியத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் அது கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வேலை, அதுவும் கூட வேலை தான். அதே வேளையிலே சாதாரணமான விசுவாசிகளாக இருக்கும் பொழுது நாங்கள் வேலை செய்ய வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், ஆனால் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பணத்தை சம்பாதிக்கும் பலனை ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் திறமையாக வாழ வேண்டும், திருப்தியாக வாழ வேண்டும். இயேசுவை சிலுவையிலே அறையும் பொழுது இயேசுனுடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கு போட்டு சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? அவர் விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரித்திருந்தார். ஆகவே நாங்கள் இந்த பூமியிலே அனுபவிக்கவும் நிறைவாக வாழவும் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், தேவன் கொடுக்கிறவர், தேவனிடத்தில் எல்லாம் உண்டு. அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களையும் ஒளிப்புறத்தில் இருக்கும் புதையல்களையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையானது இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், அவர் கொடுப்பார். ஆனால் முதலாவது செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே முதலாவது அந்த காரியத்தை தேட முடியாமல் தடுப்பது பண ஆசை, இரண்டாவது அதை தேட முடியாமல் தடுப்பது கவலை. லூக்காவிலே நாம் இருக்கிறோம். லூக்கா 12:22-23 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரம் வேண்டும், உடுப்பும் வேண்டும். ஆகவே உடுப்புக்காக கவலை, சாப்பாட்டுக்காக கவலை, இதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், தேவன் தருவார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளுக்குரிய உணவை கொடுக்கும் தேவன் உங்களுக்குரியதை கொடுப்பார். ஆக எங்கே கொடுக்கட்டும், நான் படுத்திருக்கிறேன் பார்ப்போம் என்று படுத்திருக்காதீர்கள். செய்ய வேண்டியதை செய்யுங்கள், மிகுதியை கர்த்த தருவார். தேவன் அப்படித்தான் நம்மை இந்த பூமியிலே சிருஷித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கவலைப்படுகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதம் சொல்லுறது கவலைப்படுகிறதுனாலே உங்களுடைய சரீரத்திலே எவன் ஒரு முளத்தை கூட்டுவான். கவலைப்படுகிறதுனால இன்னும் நொந்து ஒடுங்கி வியாதிப்பட்டு நீங்களும் கவலையிலே உங்களை வேதனைப்படுத்தி உங்களை சேர்ந்தவர்களையும் வேதனைப்படுத்தி. ஒருபோதும் உங்களுடைய கவலையை கவலையாக எடுக்க வேண்டாம், சந்தோஷமாயிடுங்கள். இருக்கிறதை வைத்து சமாளியுங்கள், இருக்கிறதை வைத்து சந்தோஷமாய் அனுபவியுங்கள், மிகுதியை தேவன் தருவார். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று. நடிக்க சொல்லி நான் சொல்லவில்லை, ஆனால் சந்தோஷத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சிறையில் இருந்து சொல்லுகிறார், மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இருப்பதை வைத்து சந்தோஷப்படுங்கள், மிகுதியை கர்த்த தருவார். பாருங்கள், சந்தோஷப்பட இன்றைக்கு நமக்கு தெரியாவிட்டால் எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் செல்வந்தன் நமக்கு வந்தாலும் சந்தோஷப்பட நமக்கு தெரியாமல் இருக்கும். இன்னும் இன்னும் ஏதோ பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இருக்கிறதிலே சந்தோஷப்படுங்கள், மிகுதியை தேவன் தருவார். கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். ஆலயத்துக்கு போகும் பொழுது, சபைக்கு போகும் பொழுது அங்கே ஒரு கூடையோடு போகிறீர்கள். அங்கே உங்களுடைய கவலைகளை கர்த்தருடைய பாதத்திலே வையுங்கள். தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் முன்பதாக வருகிறது, தேவனுடைய சமூகம் வருகிறது. அங்கே அப்படியே கூடையோடு வையுங்கள். போகும் பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு போங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் என்ன செய்கிறோம், போகும் பொழுது வைத்த கூடையை தூக்கிக்கொண்டே போய்விடுகிறோம். அது பிழை.
ஒரு லாயரிடம் போகும் பொழுது உங்களுடைய கேஸை பற்றி உங்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுது அவரிடத்திலே விட்டு விடுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்கள் என்று. அதே போல இன்றைக்கு கத்திடத்திலே வரும்பொழுது அவரிடத்திலே கொடுங்கள், அவர் பார்த்து கொள்ளுவார். காவ வேண்டாம். ஒரு ஸ்டேஷனுக்கு ஒருவன் போய் கொண்டிருந்தான். ரெண்டு கையிலும் பெரிய சூட்கேஸ், வெயிலுக்களால் போறான், வேர்த்து கொட்டி கொண்டிருக்கிறது, களைப்போடு போய்கொண்டிருக்கிறான், நடந்து போய்கொண்டிருக்கிறான். அப்பொழுது அதால் இப்போ வேன்லே ஒருவன் போய்கொண்டிருந்தவன் இதை பார்த்துவிட்டு இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு தன்னுடைய வேனை நிறுத்தி, அண்ணன் நீ எங்கே போறாய், ஸ்டேஷனுக்கா, நானும் ஸ்டேஷனுக்கு தான் போறேன், வா உன்னை கொண்டே விடுகிறேன் என்று அங்கே தன்னுடைய வேன்ல ஏற்றினான். இந்த மனிதன் அங்கே உள்ளே ஏறி இருந்த பிற்பாடு அந்த பேக்கை தூக்கி தர சொல்லி சொன்னான். அந்த பேக்கை எடுத்து கொடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய மடியிலே வைத்தான். ரெண்டாவது பேக் அதையும் தன்னுடைய மடியிலே வைத்தான். அப்பொழுது இந்த வேன் ஓடி வந்தவன் கேட்டான், ஐயா உன்னிலே நான் இறக்கப்பட்ட அல்லவா, உன்னை ஏற்றினேன், ஏன் நீ மடியிலே வைத்து கஷ்டப்படுகிறாய், பக்கத்தில் இடம் இருக்கிறது அதிலே வை என்று. அதற்கு அவன் சொன்னான், இல்லை தம்பி, நீ என்னிலே இறக்கப்பட்டு என்னை ஏற்றினாய், இதற்கு பிற்பதாக நான் இன்னும் சுமையை உனக்கு செலுத்தக்கூடாது, ஆகவே அதை நானே வைத்திருக்கிறேன் என்று அவன் மிகவும் தாழ்மையோடு சொன்னானான். இப்படித்தான் தேவனிடத்திலே நாங்கள் வரும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய சுமைகளை பாரங்களை கவலைகளை இடத்தில் வைத்து விடு என்று சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், இல்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவோ புகலிடமாக இருக்கிறீர், இனி எங்களுடைய சுமைகளையும் நாமே உமக்கு செலுத்த வேண்டும், உண்மையிலேயே நாங்கள் வைக்க வேண்டும், அதை நாமே சுமந்து விடுகிறோம் என்று நாங்கள் தாழ்மையாய் நடப்பதாக நினைத்து நாங்கள் எங்களுடைய சுமைகளை நாங்கள் சுமக்க பார்க்கிறோம். அது பிள்ளை கர்த்தர் சொல்லுகிறார், கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீங்கள் கொடுத்தால் தான் இளைப்பாறுதல் கிடைக்கும், கொடுக்காமல் நீங்கள் வைத்திருந்தால் என்ன புண்ணியம், கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களுடைய கவலைகள் முதலாவதை தேட முடியாமல் தடுக்கிறது. கவலையினாலே நாங்கள் வீட்டிலேயே சுருண்டு படுத்து விடுகிறோம். இன்றைக்கு தேவனை தேட முடியாது, தேவனிடத்திலே போக முடியாது, நான் கவலையாக இருக்கிறேன், என்னுடைய தேவைகளை தேவன் சந்திக்கவில்லை, பிறகு என்னத்துக்கு நான் போக வேண்டும் தேவனுடைய சமூகத்துக்கு என்று சொல்லாதீர்கள். தேவனை தேடுங்கள், முதலுரிமை கொடுங்கள், மிகுதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவசரப்பட வேண்டாம். அவசரப்படுகிறதுனால்தான் பல காரியங்களை நாங்கள் இதுவரையில் உடைத்து இழந்து போய்விட்டோம். இனியாவது அவசரப்படாமல் பொறுமையோடு கர்த்தருக்குள்ளே ஓடுவோம். கர்த்தரிலே நம்பிக்கையாயிருங்கள், தேவன் உங்களுடைய ஜீவியத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே முதலாவது பண ஆசை, ரெண்டாவது கவலை, மூன்றாவது இந்த பிரசங்கத்தை இந்த பகுதியிலே செய்யும் பொழுது இந்த மூன்றையும் அவர் குறித்திருக்கிறார். பண ஆசை, கவலை, மூன்றாவது பெருமை. பெருமை இருக்கும் பொழுது கூட நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம் என்று நினைத்து நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். மத்தேயு 6 அதிகாரமும் லூக்கா 12 அதிகாரமும் ஒரே மாதிரியான பிரசங்கம், ஒரே நேரத்து பிரசங்கத்தை ரெண்டு பேர் வித்தியாசமான முறையில் எழுதியிருந்ததினால் தான் ஒவ்வொரு வசனங்களையும் நான் எடுத்து வாசிக்கிறேன். மத்தேயு 6:33 நாங்கள் வாசித்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதை சொல்லும் பொழுது மத்தேயு 6:1 இயேசு குறிப்பிடுகிறார், நம்முடைய பெருமை, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கும். பணம் எங்களுடைய பொக்கிஷமாயிருந்தால் பணத்திலே தான் நம்முடைய இருதயம் இருக்கும். கவலை நம்முடைய பொக்கிஷமாயிருந்தால் கவலையிலே தான் நம்முடைய இருதயம் இருக்கும். பெருமை நம்முடைய பொக்கிஷமாயிருந்தால் பெருமையிலே தான் நம்முடைய இருதயம் இருக்கும். இந்த மூன்று காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவிக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொன்னதனுடைய அர்த்தம் நமக்கு புரிகிறது. இந்த மூன்றும் அதை தேட முடியாமல் தடுக்கிறது. மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று பெருமைக்காக செய்யாதீர்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான வசனம், பாருங்கள், கேளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் அப்படி நீங்கள் செய்தால். ஆகவே மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் பெருமையாக காரியங்களை செய்யும் பொழுது, மனிதர்கள் எங்களை கண்டு எங்களை பாராட்டும் பொழுது, அந்த பாராட்டுதலே எங்களுக்கு உரிய பலனாக மாறிவிடும் என்று இயேசு சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து நமக்கு பலன் கிடையாது. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் நம்மை பாராட்டி விட்டார்கள், ஆ இவ்வளவு ஒரு பெரிய தர்மவானாக இருக்கிறீர்கள், நாங்கள் இந்த வெயிலிலே நின்று பஸ்ஸுக்கு ஏறாதபடி எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டிவிட்டீர்கள், இப்படியாக பெரும் அன்னதானத்தை கொடுத்தீர்கள்,
நாங்கள் பெருமைக்காக மற்றவருடைய பேருக்காக நாங்கள் செய்து புகழை பெற்றுக்கொண்டால் அது வெறும் பெருமைக்காக செய்ததாக இருக்கும். சிலர் உள்ளே மகா கேடியாக இருக்கலாம், வெளியே பக்த கோடியாக இருக்கலாம், அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெருமை நம்மை வீழ்த்தி போடும். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே, லவுட் ஸ்பீக்கரை போடாதே. இன்ன ஆர் செய்தார், இன்ன ஆர் இதை கட்டினார், இவர்தான் இன்றைக்கு இதை செய்கிறார் என்று நீ தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பெருமைக்காக செய்வது இந்த பூமியிலே அதற்குரிய பலனை நாங்கள் பெற்று விடுவோம். தேவனிடத்திலிருந்து ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது. நீயோ தர்மம் செய்யும் பொழுது, மூன்றாவது வசனம், உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருப்பதாக. வலது கையினாலே நீ கொடுக்கும் பொழுது இடது கையை கூட தெரிய வேண்டாம் என்று சொன்னால் மிகவும் மிகவும் ரகசியமாக அதை செய். கத்தருக்கு கொடுப்பதா இருந்தால் என்ன, மற்றவர்களுக்கு கொடுப்பதா இருந்தால் என்ன, யாரும் அதை பார்த்து உன்னை பெருமை பாராட்டும்படி அதை செய்யாதே. ஆகவே தேவனுக்கு கொடுக்கும் பொழுதும் பொதுவாக தான தர்மம் செய்யும் பொழுதும் தேவனிடத்திலிருந்து பலனை பெறும்படி அந்தரங்கமாய் செய்ய வேண்டும். ஆகவே பெருமைக்காக செய்தால் இந்த அந்த பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கும் என்று சொன்னது போல இந்த பூமியிலே நாங்கள் அதை சேர்த்து வைக்கிறவர்களா இருப்போம். இப்படி வலது கை செய்கிறதை இடது கை அறியாமல் செய்தால் நாலாவது வசனத்திலே, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார், அவர் உனக்கு பலன் அளிப்பார். ஆகவே தேவனுக்காக செய்கிறவர்கள் ரகசியமாய் செய்ய வேண்டும். அடுத்ததாக முதலாவது தர்மம், இரண்டாவது ஜபம், மூன்றாவது உபவாசம். ஐந்தாவது வசனத்திலே, அன்றையும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஆகவே மாயக்காரரும் ஜெபம் பண்ணுகிறார்கள், தேவனுடைய பிள்ளையாகிய நீயும் ஜெபம் பண்ணுகிறாய். ஆகவே மாயக்காரரை போல் ஜெபம் பண்ணாதே. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். மனுஷர் காணும்படி ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். எப்பொழுதும் தான் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறேன், ஜப மனிதன் என்று சொல்லி அவர்கள் காண்பிக்க விரும்புகிறார்கள். எப்பொழுதும் நான் ஜபிக்கிறேன், நான் போராடுகிறேன், நான் ஜபம் செய்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் அந்த தாங்கள் செய்யும் அந்த காரியத்தை பெருமை அடித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் எப்படி பெருமை அடித்துக் கொள்ளுகிறீர்களா? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்கள் இப்படி பெருமை அடித்துக் கொள்ளும் பொழுது இவர்களை பார்க்கிறவர்கள், ஓ இவர்கள் பெரும் ஜப வீரர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் உங்களை வாழ்த்தும் பொழுது இந்த பூமியிலேயே உங்களுக்குரிய பலன் முடிவடைந்தது. ஜபத்தை உற்சாகப்படுத்த வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஜபியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தெளிவாக சொல்லுகிறது, நீயோ ஜபம் பண்ணும் பொழுது ஆறாவது வசனத்திலே, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. ஆகவே ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கும் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அதனுடைய அர்த்தம் நாங்கள் கூடி ஜெபிக்க கூடாது என்று அல்ல, சபைக்கு போகக்கூடாது என்று அல்ல. அங்கே இயேசு இதையும் சொல்லி அதையும் சொல்லி இருக்கிறார். அதாவது நீ தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கமாய் ஜெபிக்க கற்றுக்கொள். கதவை பூட்டு, கதவை திறந்துவிட்டு மற்றவர்கள் காணும்படி ஜெபிக்காதே. மற்றவர்கள் கண்டு அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் காண வேண்டும், தேவன் கேட்க வேண்டும். கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி ஜெபி என்று சொன்னால் மற்றவர்கள் காணும்படி கேட்கும்படி நீ ஜெபிக்காதே. தேவனை நோக்கி ஜெபி. அப்படி ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆகவே சொன்னார், அந்தரங்கமாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், இரண்டோ மூன்று பேர் கூடி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆகவே சபையிலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம், ஜனங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம். அதுவும் தேவை, இதுவும் தேவை. ஆகவே இந்த காரியத்திலே நாங்கள் ரகசியமாய் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை ரகசியமாய் இருக்க வேண்டும்.
பகிரங்கமாய் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பகிரங்கமாய் ஜபிக்க வேண்டிய ஜபம் இருக்கிறது, ரகசிய ஜபமும் இருக்கிறது. ஆகவே உங்களை மற்றவர்கள் போல வேண்டும் என்று நீங்கள் உங்களை காண்பித்தால் அது ஆசீர்வாதம் இல்லை. அது இந்த பூமியிலே தான் அது அதனுடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தர்மம் செய்யும் பொழுது ரகசியமாய் செய்யுங்கள். அந்தரங்க ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது ரகசியமாய் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, உபவாசம் செய்யும் பொழுது மத்தேயு 6:16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக. அவர்கள் உபவாசிக்கும் பொழுது எப்படியும் மற்றவர்களுக்கு தெரிந்திட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு காய்ந்து போய் வருவார்கள். என்னங்க, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, இன்றைக்கு உபவாசம். நான் கடந்த 6 உபவாசிக்கிறேன். இன்றைக்கு 7 நான் 40 உபவாசிக்கிறேன். ஒரு நாளும் உங்களுடைய அந்தரங்க காரியங்களை வெளிப்படுத்தாதீர்கள். உபவாசம் செய்யும் பொழுது உற்சாகமாய் வர வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆவியின் பலனே அல்லவா பெற்றிருக்கிறீர்கள். உபவாசிக்கிற நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு வருகிறவர்கள் போல உற்சாகமாய் வர வேண்டும். சில பேருக்கு நிறைய சாப்பிட்டாலும் தூக்கம் வரும். உபவாசம் பண்ணும் பொழுது மற்றவர்கள் காணும்படி உபவாசம் பண்ணாதீர்கள். வாயினாலே சொல்லாதீர்கள், நான் உபவாசிக்கிறேன், இன்னாருக்காக உபவாசிக்கிறேன். உபவாசம் உபவாசம் என்று பறை தட்டாதீர்கள். ஏனென்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார், அதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. உபவாசிப்பது ரகசியமாக இருக்க கடவுள். சபையிலே உபவாசிக்கும் பொழுது அங்கே அதை அவர்கள் அறிவிப்பார்கள், இன்ன நாள் உபவாச கூட்டம். அதுக்காக ஏன் நீங்கள் அறிவிக்கிறீர்கள்? அது ரகசியமாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அர்த்தமற்றது. சபைகளிலே ஆலயங்களிலே உபவாசிக்கும் பொழுது அவர்கள் அறிவித்து அதை செய்கிறார்கள் ஒருமனப்பட்டு உபவாசிக்கும்படி. அதை நான் சொல்லவில்லை, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே நான் பேசுகிறேன். தனிப்பட்ட ஜீவியத்திலே நீங்கள் உபவாசிக்கும் பொழுது பறை தட்டாதீர்கள். அதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் 6 உண்மையாக உபவாசித்திருக்கலாம், 7 உபவாசத்தோடு வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் உபாசித்தேன், உபாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே இந்த 6 பிரயோஜனமும் அப்படியே வீணாக போகிறது. அதனுடைய அர்த்தம் இல்லாமல் போகிறது. தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவர்கள் உபாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக மனுஷர் காண வேண்டும் என்று தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். வாடி போய் சோர்ந்து போய் வருகிறார்கள். மக்கள் கேட்க வேண்டும், என்ன என்னப்பா எப்படி இருக்கிறீங்கள், நான் உபாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தங்களுடைய பலனை இந்த பூமியிலே அடைந்து தீர்ந்தது. தேவனுடைய சமூகத்துக்கு அது எட்டவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே போலப்பட்டு விட்டார்களே, அங்கு அவளுடைய பெருமை வெளிப்பட்டு விட்டதே. ஆகவே தேவனுடைய சமூகத்திற்கு உங்களுடைய உபாசத்தின் பலன் செல்லவில்லை. 17 நீயோ உபாசம் பண்ணும்போது அந்த உபாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. அதாவது ரகசியமாய் உன்னுடைய சத்தத்தை கேட்கின்ற உன்னுடைய தேவனுக்கு முன்பதாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, சந்தோஷமாயிரு. அப்பொழுது 18 அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், பதில் கொடுப்பார். ஆகவே மனுஷர் காணும் பொருட்டாக பெருமைக்காக எதையும் நாம் செய்யக்கூடாது. பெருமைக்காக நாம் செய்யும் எந்த ஒரு காரியமும் அந்த முதலாவதை தேட முடியாமல் தடுத்துவிடும். ஆகவே இயேசு தெளிவாக சொன்னார், இந்த பூமியிலே முதலாவதை நாங்கள் தேட முடியாமல் தடை பண்ணுகிறது பண ஆசை, 2 கவலை, 3 பெருமை.